அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் ராஜ். ஒரு வேக்கம் இன்டரப்டர், ஒரு வேக்கம் பாட்டில் ஆஃப் விசிபி எப்படி வந்து நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொடுப்பை பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசிபி எடுத்துப்போம். விசிபி அப்படின்னா என்ன? வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு இந்த பிசிபியோடைய பார்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓப்பன், ஐ மீன் ஒரு ஃபிக்ஸ்டு காண்டாக்ட் இருக்கும், மூவிங் காண்டாக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆக்சுவேட்டர் மெக்கானிசம் இருக்கும், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் இந்த வேக்யூம் பாட்டில் இருக்கும், கரெக்டுங்களா? இந்த மூவிங் காண்டாக்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு காண்டாக்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நார்மலாக வந்து காண்டாக்டில் இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே அதிகமான ஆர்க் ஒன்றும் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் ஆக போகுது. ரெண்டு மூவிங் காண்டாக்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு காண்டாக்ட் வந்து காண்டாக்ட் ஆக போகுதுன்னா அதை விட அதில் வர ஆர்க்கை விட அந்த ரெண்டு காண்டாக்டும் பிரியும்ல, அந்த டைமில் வர ஆர்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஆர்க்கை எக்ஸிக்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய மீடியம் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த மீடியம் தான் வேக்யூம். ஸோ அந்த வேக்யூம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பெஸ்ட் இன்சுலேட்டராக நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கிற அந்த வேக்யூம் பாட்டில் இருக்குல்ல, அந்த வேக்யூம் பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கேவி நம்ம எடுத்துக்கலாம், ஐ மீன் ஒரு ஆம்ஸ் எடுத்துக்கலாம், 1250 ஆம்ஸ் விசிபி. ஓகே, இது வந்து ஹெச்டி விசிபி, 11 கேவி 1250 ஆம்ஸு, 1250 ஆம்ஸ் விசிபி இருக்குது. ஓகே, ஸோ இந்த விசிபியோடைய வேக்கம் பாடலை வந்து நான் டெஸ்ட் பண்ணேன். வேக்கம் பாடல் நல்லா இருக்கா இல்லையா, அந்த வேக்கம் இன்டரப்டர், அந்த வேக்கம் பாடலுக்கு இன்னொரு நேம் தான் வேக்கம் இன்டரப்டர்னு சொல்லுவோம். அந்த வேக்கம் இன்டரப்டர் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவோம். ஸோ இது செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னா, காண்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் மீட்டர் வேணும். சிஆர்எம் சொல்லுவாங்கல்ல, காண்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் மீட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த சிஆர்எம் மீட்டர் இருந்தது அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த வேக்கம் பாடலுடைய ஹெல்த்தினஸை வந்து நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சிஆர்எம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோப்ஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விசிபி எடுத்துக்கோங்க, விசிபி வந்து பேனல்லேருந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னும்போது என்ன, ரெக்கார்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா என்ன இருக்கும், கீழே அந்த ட்ராலி வச்சு தான் நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த விசிபியோடைய டெர்மினல்ஸ், ஆர் டெர்மினல், ஒய் டெர்மினல், பி டெர்மினல், ஆர் டெர்மினோடைய இன்புட் அவுட்புட், ஒய் டெர்மினோடைய இன்புட் அவுட்புட் அண்ட் பி டெர்மினோடைய இன்புட் அவுட்புட், அந்த பஸ் பார் வந்து அங்கங்கே வந்து ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கும், கரெக்டுங்களா? அந்த விசிபிலேருந்து ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஆர் டெர்மினல் டு ஆர் டெர்மினல், ஓகே, அந்த மீட்டரில் வர ரெண்டு ப்ரோபை, ஒன்று வந்து இன்புட் சைட்லேயும் ஒன்று வந்து அவுட்புட் சைட் ஆஃப் தி ஆர் டெர்மினல்லையும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய விசிபியை வந்து க்ளோஸ் பண்ணணும். இது வந்து க்ளோஸில், விசிபி க்ளோஸில் இருக்கும்போது தான் இந்த காண்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணணும். அவள் தான் வந்து அதுக்கான கரெக்டான வேல்யூ வரும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் விசிபியை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஓகே, ஸ்ப்ரிங் சார்ஜ் இருக்கும், இல்லைன்னா ஸ்ப்ரிங் சார்ஜ் மேனுவலாக ஸ்ப்ரிங் சார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த காண்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் மீட்டரை வச்சு நீங்கள் எவ்வளோ வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நோட் டவுன் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அந்த 1250 ஆம்ஸ் 11 கேவி விசிபி நான் பண்ணும்போது எனக்கு வந்து வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஓம் மீட்டர், மைக்ரோ ஓம் வருது, ஓகே அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மைக்ரோ ஓம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 22 மைக்ரோ ஓம் வருது, நான் நோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஃபேஸ் முடிச்சுன்னா ஒய் ஃபேஸில் அந்த ரெண்டு காண்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்டோடைய அந்த ரெண்டு ப்ரோபியும் திருப்பி ஒய் டெர்மினோட இன்புட் அவுட்புட்டில் பண்ணணும். திருப்பி ஒரு வேல்யூ நான் நோட் பண்ணுறேன், அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நான் நோட் பண்ணுறேன். அதாவது டெஸ்ட்டுன்னு இருக்கும் அந்த சிஆர்எம் இதில் வந்து டெஸ்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் டெஸ்ட்டுன்னு நீங்கள் அழுத்தும் போது டிசி கரண்ட்டு வந்து அது உள்ளே ஃப்ளோ ஆகும், டிசி கரண்ட் உள்ளே ஃப்ளோ ஆகி அது அந்த ஓப்பன் காண்டாக்ட், அந்த ரெண்டு ஓப்பன் காண்டாக்ட், ஐ மீன் அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வழியாக வந்து, ஐ மீன் ஒன்று வந்து இன்னும் ஒன்று அவுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாயிண்ட்ஸ் வழியாக போகிற கரண்ட் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வோல்டேஜ் ட்ராப் அந்த இடத்துல எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கும். ஜஸ்ட் லைக் ஓம்ஸ் லா தான் அது, விசி ஈக்குவல் டு ஐஆர் ஆர்சி ஈக்குவல் டு விபிஐ. இந்த ஃபார்முலா வச்சு தான் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வேலையை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்தது ஒய்ஃபைஸ் நான் வந்து பண்ணும்போது ஒரு 21 மைக்ரோ ஓம் வருது. அடுத்தது வந்து ஆர் ஒய் முடிச்சுட்டேன், பி பண்ணுறேன், பி பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூ வருது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 மைக்ரோ ஓம் வருது. ஸோ இந்த நான் சொன்ன வேல்யூ 22, 21, 24 வாட் அவர் டேஸ் இந்த வேல்யூ எல்லாத்தையும் நான் நோட் டவுன் பண்ணிவிட்டு, ஸோ மைக்ரோ ஓம் வந்தாலே பெஸ்ட்டு தான். இந்த மைக்ரோ ஓம் வந்து என்னோடய டிசைன் ஸ்டாண்டர்ட், இந்த விசிபிக்குன்னு இவ்வளவு காண்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணும்போது இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் வேல்யூ இருக்கும், அந்த டிசைன் வேல்யூ கூட கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்ணும்போது கரெக்டாக இருந்தது அப்படின்னா தென் யுவர் பிரேக்கர், யுவர் வேக்கம் பாட்டில் இஸ் வெரி ஹெல்த்தி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னென்னா அந்த சிஆர்எம் காண்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் மீட்டரை வந்து நீங்கள் அப்ளை போடணும். போடும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிசி ஆம்ஸ் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். 1000 ஆம்ஸ் 100 ஆம்ஸ் டிசி ஆம்ஸ் வந்து உள்ளே பண்ணுறோம்.
பண்ணும்போது அது வந்து அந்த ஓம்ஸ் லா கான்செப்டில் அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு அந்த டிஸ்பிளேல காமிக்கும். ஸோ ஆர் ஃபேஸ் ஒய் ஃபேஸ் பி ஃபேஸ் இது ஒன்றும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைக்ரோவும் வரும். அந்த வேல்யூவை உங்களோட டிசைன் வேல்யூட கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டும் கரெக்டாக இருந்ததுன்னா தென் யுவர் விசிபி உங்களுடைய வேக்கம் இன்டரப்டர் ஆஃப் யுவர் விசிபி ஒரு வேக்கம் பாட்டில் ஆஃப் யுவர் விசிபி இஸ் ஹெல்த்தி அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னும் வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கரெக்டாக இருக்கா இல்லையா, க்ளோசிங்கில் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்குறது. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, டீம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தினஸ் நான் சொல்லலை, மேபி சம்டைம்ஸ் இந்த வேக்கம் பாடல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணால் கூட, இந்த இப்போ நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் சார்ஜ் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, திருப்பி ஓப்பன் பண்ணால் கூட அந்த வேக்கம் காண்டாக்ட் வந்து அப்படியே க்ளோஸ்லேயே கூட இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? க்ளோஸ்லேயே ஆல்வேஸ் வந்து உங்களுக்கு பவர் வந்து அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சினாரியோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒன்று நம்மளுடைய மல்டிமீட்டரை வச்சு நம்ம பார்த்தாலே கண்டினியூட்டி தெரிஞ்சிடும். ஓப்பன் க்ளோஸ் பார்க்கும்போது கண்டினியூட்டி கிடைக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட இன்சுலேஷன் டெஸ்டர் இருந்தது அப்படின்னா 5kV இன்சுலேஷன் டெஸ்ட் இருந்ததுன்னா அது வந்து ஒரு 500 volt டிசி அப்ளை பண்ணி அந்த காண்டாக்டை வந்து க்ளோஸில் இருக்கும்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ரொம்ப அதிகமான வோல்டேஜ் நீங்கள் போகக்கூடாது. போனீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி மீனிங், ஏன்னா ஆல்ரெடி வந்து ஓப்பன்லேயே இருக்குது. க்ளோஸில் பண்ணும்போது அது க்ளோஸில் பண்ணும்போதும் ஓப்பனில் தான் இருக்கும், ஓப்பன் பண்ணும்போதும் க்ளோஸில் தான் இருக்கும். ஸோ அப்படின்ற சினாரியோவில் அது வந்து இதை வந்து பிரேக்கரை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து சும்மா ஒரு 50 volt போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் க்ளோஸில். 500 volt போட்டு செக் பண்ணிக்கலாம். இல்லை ஓப்பன்லேயே வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணலாம். ஓப்பன்லேயே இப்போ பிரேக்கர் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க, ஓப்பன்லேயே நீங்கள் வந்து மெகர் வேல்யூ நீங்கள் வந்து ஒன்றுக்கும் போடுறீங்க. அதாவது இன்சுலேஷன் டெஸ்டர் மூலமா ரெண்டு ஆர் ஃபேஸ் டெர்மினல்லையும் இந்த ஒய் ஃபேஸ் டெர்மினல் அண்ட் பி ஃபேஸ் டெர்மினல் போட்டுகிட்டே வரீங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிகாவோம் வருது இல்லை மெகாவோம் வருதுனாலே தட் இஸ் ஃபைன். சில இடத்துல இப்போ நான் சொன்னால் ஆல்வேஸ் வந்து உங்களுக்கு கரண்ட் ஆன் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொன்னால் அந்த டெர்மினலில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் வரும், ஜீரோ போகும், மெகர் வேல்யூ ஜீரோ போகும். அப்போனா அந்த வேக்கம் பாட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ சிஆர்எம் வச்சு ஹெல்த்தியாக இல்லையன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் சிஆர்எம்லேயும் இது உங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா அது சிஆர்எம்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் இல்லை இந்த வேக்கம் பாட்டில் வந்து ஆல்வேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூவாக இருக்குது அப்படின்ற சினாரியோவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நீங்கள் மெகர் வேல்யூ இன்சுலேஷன் டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ஜஸ்ட்டு இது வந்து நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா நான் லேர்ன் பண்ணுற விஷயத்தை நான் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தது இல்லை இதை வந்து நீங்கள் பார்த்தது வேறு ஏதாவது நீங்கள் இல்லை வேறு ஒரு டெஸ்ட் மூலயமாவும் நீங்கள் கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பை. ஹாவ் எ நைஸ் டே.